எல்லாருக்கும் வணக்கம். நான் காலையில் சீக்கிரம் வந்தேன், 4 மணிக்கு அந்த கோயில் போயிட்டு 9 மணிலேருந்து படங்கள் எல்லாம் ரூம்ல கொடுத்துட்டாரு. ஃபுல்லாக ஒரு வாட்டி 2 வாட்டி சில டவுட் இருக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துட்டு வர்றதுலாம் லேட் ஆகிடுச்சு. நான் விழாவுக்கு முன்னாடியே அனுப்பிட்டேன். முதல்ல வந்து அவர் எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது, எனக்கு பொய் சொல்ல வராது. நான் வர்றதுக்கு முன்னாடி விவாகம் பண்ணாரு, பயங்கரமான பெரிய டேரக்டர், உதாவதா நிறைய ஆர்டிஸ்ட்னா நிறைய பேர் இருக்கான். அதெல்லாம் வந்து பெரிய புகழ்களுக்குலாம் பெரிய நடிகன் இல்லை, ஏதோ ஒரு 4 சினிமா எடுத்துருக்கேன். உங்கள் கூட்டத்தில் நான் சும்மா போடுறதுக்காக சொல்ல, ஒரு பெரிய அறிவாளிகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சுமாரான ஒரு புத்திசாலியாக தான் நான் என்ன பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய படம் பார்த்துருப்போம், அவ்வளோ உத்வேகமாக இருந்துச்சு, நிறைய பொறாமையாக இருந்துச்சு. உங்களை பார்த்து அவ்வளோ பயம் இருக்குது, எல்லாருக்குமே பயங்கர புதுசாக யோசிக்கிறீங்க. நிறைய என்ன சொல்கிறது, அந்த சினிமாவில் இருக்கிற அசிலேட்டர்ஸ் ரெகுலராக ஒரு அசிலேட்டர்ஸ் ஒர்க் பண்ணி வர்ற அவங்க தாட்டில் வந்து அட்வான்ஸாக இருக்குங்க. எல்லா வகையிலையும் க்ரியேட்டிவிலையும் சரி, மேக்கிங்கில் எல்லா விஷயத்துலையுமே பெரிய புத்திசாலி கூட்டமான இந்த அரங்கம், அதுதான் அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து சினிமாவில் ஒரு பல்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ வந்து இமீடியட்டாக வந்து சோசியல் மீடியாவில் வந்துடுது. ஃபஸ்ட் அப்படியே சொல்லிடுறான், வாட்ஸ்அப்லேயோ எல்லாம் போட்டுருவான் படம் எப்படி இருக்குன்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 2009 வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் முதல் ரிப்போர்ட்டை வந்து திருச்சியிலையும் சேலத்துலையும் தான் கேட்பாங்க. ஏன்னா திருச்சியில் ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சுன்னா அது ஓவரால் தமிழ்நாடு ஹிட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு அது நல்ல ரசனை, ரொம்ப தரமான ரசனை, நல்ல ஒரு பல்ஸ் இங்கே தான் பிடிக்கலாம், இங்கேயும் சேலத்துக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்குலாம் தெரியும், திருச்சியோட பெரிய பெருமை என்னென்னா மையப்பகுதி திருச்சி தான். எதுக்கு தான் இது மதுரை நினைக்கும், இந்த பக்கம் கோயம்புத்தூர் நினைச்சிடும், இப்படி போனால் கடலூர் நினைச்சிடும், கொஞ்சம் இப்படி போனால் வந்து சென்னை நினைச்சிடும். ஸோ மையப்பகுதி ஒரு நடுநிலையாக இருந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய மையப்பகுதி. இந்த ஊரில் தான் இந்த டிவி சேனல் வந்து டிவி மீடியா ப்ரெசன்ஸ் காலில் அந்த சேனல் பற்றி சொன்னது பெரிய விஷயம். ஏன்னா எல்லோரும் வந்து சேனலை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க பிளாட்ஃபார்ம் மேலே இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு அவருக்கு வந்து இந்த மாநில வாழ்த்து, அது ஒரு மனசு வரும். ஏன்னா பணம் நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கிட்ட பணம் இருக்குது, வாய்ப்பு இருக்கும், ஆனால் செய்யணுங்கிற எண்ணம் வராது. அவர்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அவர்கிட்ட எண்ணம் இருக்குது. நிச்சயமாக வந்து டிவி மீடியாஸ் நான் சின்னதாக இருந்து வளர்ந்து பெரிய அளவில் அவரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை என்கரேஜ் பண்ணேன். அதில் வந்து நந்தன் நந்து ரோபி நம்பிக்கை இருக்கேன் எனக்கு. இன்னொன்று இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றி நிறைய சொல்லணும். என்னென்னா இதில் எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் வந்து சும்மா ஒரு 3 ஃபிலிம் எடுங்கன்னாரு, அது சூஸ் பண்ணுங்க நிறைய, எனக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. இப்போ எப்படின்னா வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு படங்கள்லாம், பயங்கரமாக சில படம்லாம் மிரட்டலமாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட டாப் 10 எடுத்தால் ஒன்று ஓகேன்னு நினைக்கிறேன். டாப் 3 எடுக்காமல் டாப் 10 அவ்வளோ நல்லாயிருக்கு படங்கள். ஸோ வந்து உண்மையாகவே சொல்கிறேன், அது வந்து அவரோட சூழ்நிலை அனௌன்ஸ் பண்ணிட்டார். கேஷ் அவார்டுங்கிறது 3 தாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு எல்லா படங்களும். நிறையா என்ன சொல்கிறது, அந்த இப்போது நான் ஒரு படம் நான் யாரோட சிறப்பிடணும், அந்த படத்துக்கு போனப்போ கடலூர் தான் சொல்கிறீங்க, அது ஃபுல்லாக ரெயின் எஃபெக்ட் படம், ஃபுல்லாக வந்து மான்சூனில் ஒரு மழைக்காலத்தில் நடக்கிற படம். ஒரு 50 நாள் சொல்லிட்டீங்க, 48 நாள் என்னவோ, அந்த 48 நாள் நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் 5 பேர் இருந்தாங்க. ஆனால் நான் வந்து என் அசிஸ்டன்ட்ஸ் வந்து மற்ற ரெகுலர் சினிமா ஒர்க் கண்டிப்பாக டிவி பண்ணிப்பாங்க, டேலாக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் 20 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நண்பர் மாதிரி வாங்க, ஒரு நண்பர் கடல் இப்போ நண்பர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேக்கர்ஸ் 20 பேர் அசம்பிள் பண்ணேன். அசம்பிள் பண்ணி நான் இந்த விஷயம் சொன்னேன், நான் படப்பட எனக்கு ரெயின் எஃபெக்ட் வேணும், நீங்கள் அந்த பட்ஜெட் இல்லை, ஆனால் எனக்கு அந்த கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னு. அந்த 20 பசங்களும் படம் முடிக்க வரைக்கும் அவங்க காலேஜ் லீவ் போட்டுட்டு பெர்மிஷன் வாங்கி வேலைக்கு போகிறோம், முடிச்சுட்டு 20 பேரும் மிலிட்ரி மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறோம். அப்போ தான் எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னால சும்மா அதாவது எவ்வளோ எல்லாருமே வந்து முதலாம் 10 வருஷம் கஷ்டப்படணும், அசிஸ்டண்ட்டாக போய் ட்ரெயின் பண்ணி அப்புறம் வந்து டிஸ்கஷனில் ஒரு நாள் உட்காந்து நடந்து 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 கதவு தட்டி கதவு தட்டின்னு படிப்போம். அந்த கஷ்டம் இல்லை, ஏன்னா ஈஸியாக வந்து ஈஸியாக இல்லை, இதுவும் கஷ்டமாக. ஆனால் என்ன கஷ்டம்னா, ஒரு மாதிரி நம்மளை நம்ம வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குன்னா ஷார்ட் ஃபிலிம். ஷார்ட் ஃபிலிம்னா தனியாக எடுக்க முடியாது, அதுக்கு ஒரு டீம் வந்துடும், ஒரு குரூப்
மொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஃப்ரீ வந்துடும். நாங்கள் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸாவது குறைஞ்ச பட்சம் இப்போ அந்த அஞ்சு பேர் தன்னோட கருத்துக்கு சினிமா பற்றி விவாதிக்கிறதுக்கு ஒரு தளம் இருக்கு. அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அந்த ஒரு மூணு நாலு மாதம் காலம் வச்சுக்கோம்னா அதில் விவாதிக்கிறதுக்கு இந்த படத்தை பற்றி இருக்க சினிமாவை பற்றி. ஸோ அந்த நாலு நல்ல நண்பர்கள் ஒன்று சேர்த்து தான் அவன் சினிமாவில் ஜெயிச்சுவான். நல்ல நண்பர்கள் அவனுக்கு சேரணும். தனியாக போய் சினிமாவில் எவனும் கிளிக்கவே முடியாது. நல்ல நண்பர்கள் வேணும். எதுக்காக சொல்லணும்னா கைப்பிடி விடுறதுக்கு நம்ம சொல்கிறத நம்ம உலகத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கு இந்த நண்பர்கள் அது வந்து சினிமாவில் இருக்கலாம், அவன் வந்து வெளியே இருக்கலாம், கடை வச்சுருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ் பண்ணலாம், ஐடி பண்ணலாம், ஏதோ ஒரு லவராக கூட இருக்கலாம். பட் நீங்கள் யோசிக்கிற ஆரம்பத்தில் குட்டியாக தான் யோசிப்போம், அப்புறம் கொஞ்சம் சுமாராக வரும். அப்புறம் நம்ம யோசிச்சது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பார்த்தா அதை திருப்பி பார்க்கவே முடியாது, அவ்வளோ கேவலமாக இருக்கும். அப்படியும் ஆரம்ப காலத்துலேருந்து நம்மளை வந்து சொல்கிறது எல்லாத்தையும் சரி 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 சரின்னு சரி சொல்லிட்டே கொண்டு போய் நல்லா இருக்குது நல்லா இருக்கும் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு நாலு பேர் வேணும். அந்த நாலு பேருக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் நமக்கு ஒரு அடித்தளமாக கிடைக்கும். அந்த வாய்ப்பு வந்து நல்ல அருமையாக பயன்படுத்திருக்காங்க எல்லாமே. அப்புறம் வந்து மேக்கிங்கை வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, நான் சும்மா உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் இருக்கீங்களா, இல்லை டேரக்ட் பண்ணுவீங்களா, இல்லை கெஸ்ட்டாக எனக்கு தெரியாது. பட் பொதுவான ஒன்று சொல்கிறேன், ஒரு என்ன சொல்கிறது ஷார்ட் கம்போசிங்காக எக்ஸிபிஷன் ஆகட்டும், ஒரு ட்ரைனிங்கு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், பொதுவாக சினிமாவில்னா ஹாலிவுட் படங்களையோ சரி கொரியன் படங்களை பார்த்து அதே மாதிரி ஷார்ட் வைக்கிறோம், அதே மாதிரி ஆங்கிள் கம்போஸ் பண்ணோம், அதே மாதிரி ஒரு அப்பியன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுவோம் எல்லாருக்குமே. ஏன்னா ஈஸியாக யூடியூப்பில் கிடச்சிருந்தது, இமேஜ் கிடச்சிருந்தது கூகுளில். பட் அது வந்து ஓகே, அது ஒரு ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்த ஷார்ட் ஃபிலிம் குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 ஷார்ட் ஃபிலிம் மேலே எனக்கு பர்சனலாக அதுலேருந்து நிறைய ஷார்ட்ஸ் நான் வந்து என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்ல நல்ல ஷார்ட் இருக்காங்க, ரொம்ப நல்ல ஷார்ட் இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி மறக்க இருக்கிறாங்க, குட்டியூன் இருக்கிற ஃபைலையோ என்னென்ன கேமரா இருக்குது. பட் அந்த கேமராவில் போயிட்டு வித்தவுட் பர்மிஷனில் யாருக்கும் தெரியாமல் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காக வந்தாலும் பதினஞ்சு இங்கே அப்படியே நின்று அட்மாஸ்பியர் பொருள் இல்லாமல் அப்படியே கிடச்சதை வச்சு அவ்வளோ லைவாக அவ்வளோ படம் பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. அது வந்து பயங்கர வேகத்தன்மை, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னா நான் பார்த்த ஒரு படத்தில் கூட காதலுக்கு பிரச்சனை வரவே இல்லை. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. காதலுக்கு பிரச்சனை வந்து அதனால் ஒரு படம் என்னென்னா எடுத்துருந்தாங்கன்னா அங்கேயும் எடுத்து போடுறோம் சினிமாலையும். பட் எங்கேயாவது இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த வழக்கமாக ரெண்டு லவ்வர்ஸும் இந்த லவ்வர்ஸுக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை சென்று போச்சுன்னா படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் சினிமா பார்க்கலாவாக இருந்துச்சு. அது இந்த 10 வருஷமாக இல்லை, 10 வருஷம் ஒரு 6 வருஷமாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இருக்கும் அதான் ஒரு சில ரெகுலர் கமர்ஷியல் படம் ஐசார் படம் அந்த மாதிரி ஏதாவது கமர்ஷியல் படத்துக்கு இருக்கும். நல்ல சினிமா வேறு மாதிரி புதுமையான முயற்சி பண்ணுற சினிமாவில் இல்லை அந்த மாதிரி. அது ஏன்னா ஆஃப்டர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது இல்லை. லவ்வுக்கு பிரச்சனை வருது வருதுன்னா சினிமாவில் பிரச்சனை இல்லை. படம் ஏதாவது புதுசாக சொல்லணும், புதுசாக ஹேண்டில் பண்ணணும், ஏதாவது வித்தியாசமாக அதை யோசிக்கணுங்கிற ஒரு புள்ளி வந்து ஷார்ட் ஃபிலிமில் தான் சினிமாக்குள்ளே வந்திருக்கு. ஸோ முதல்ல வந்து இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவங்க தான் சினிமாவை வந்து ஒரு தளத்தை கிடைக்கிறதான்னு சொல்லுவாங்க ட்ராக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்புறம் இப்போ இன்ஸ்டியூட்டை தாண்டி நம்மளா ஒன்று கற்றுக்கிற ஒரு கேமரா எடுத்து ரிஸ்க் அமைச்சிட்டு ஏதோ ஒன்று பேசி வித்தியாசமாக செஞ்சுக்கிற இந்த சிந்தனை வந்து தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியம். இன்றைக்கில் நாங்கள் அங்கே இருக்கிற எத்தனையாவது நாளைக்கு சீக்கிரமாக வந்துருந்தது பெரிய ஸ்க்ரீனில் பெரிய கண்ட்ரஸ்டில் இந்த மாதிரி பெரிய இடத்துலலாம் விருதுவாங்க போகிறீங்க நம்பிக்கை எனக்கு இந்த படம் பார்த்தோன்னா. அந்த அவர்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனை பண்ணுறது சினிமா மாதிரி. அப்புறம் அதாவது எல்லாமே எல்லாமே கண்டென்ட்டில் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. கண்டென்ட்டு மேக்கிங்கு கேஸ்டிங் செலெக்ஷன் வரைக்கும் லொக்கேஷன் வரைக்கும் அப்புறம் முக்கியமாக சவுண்ட் சைடில் கொள்றீங்க கான்சன்ட்ரேஷன் மறக்கிறீங்க புள்ளிஞ்சிருக்கீங்க. அதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் முக்கியமாக எஸ்எஃப்எக்ஸ் சொல்கிற அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டப்பிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த டப்பிங்கு சவுண்ட் டிசைன் ஃபைனலாக மிக்சிங்கு இந்த 5D கேமராவுக்கு ஒரு கிரேடிங் வேறு எல்லாமே ரொம்ப இது காம்படிஷனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு இருக்கிறீங்களா இல்லை வந்து உண்மையாகவே உங்களுக்கு அந்த எந்த காம்படிஷன் இந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை ஒருத்தர் வந்து பரிசு வாங்கணும்னு மட்டும் ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலை சரியாக வராது. முதல்ல இந்த வேலையை நம்ம சரியாக செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்கிறாங்க இருந்தால் அப்போ தான் அந்த வேலை சரியாக வரும். அப்படி தான் இருந்துச்சு எல்லா படமும் நான் பார்த்ததில் நிறைய பெஸ்ட் படங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மொக்க படம் எதுவும் இல்லை அது வரைக்கும் எனக்கு மொக்கையாக ஒரு படம் கூட இல்லை நான் பார்த்ததில்ல. எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி அது சரிக்காக நான் ஒரு 15 படம் தான் பார்த்தேன். ஏன்னா இங்கே ஒரு ஜூரி போர்டு இருந்து பார்த்துட்டு அதுலேருந்து 15 படம் மாதிரி அனுப்பிச்சாங்க அதை பார்த்தேன். ஒரு படம் கூட மொக்கை இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிறையா பர்ஃபாமன்ஸில் வந்து விளையாண்டுருந்தாங்க நிறையா
வேற என்ன சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து நான் சும்மா அங்கேயே ஒரு மாதிரி செயினாக ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப எனக்கு மட்டுமே, நான் சும்மா உங்களுக்காக சொல்கிறேன், எனக்கு மட்டுமே பயங்கர ரெஃப்ரெஷாக இருந்துச்சு. என்னென்னா நீங்கள் தனியாக ஒரு பைக்கில் போகிறோம், தனியாக போய் இப்போ காரில் ஒரு பைக்கே போகிறோம், தனியாக போயிட்டே இருந்தால் ஒரு நார்மல் ஸ்பீடில் போவோம். எவனா ஒருத்தனை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போம். அதுபோல் அவ்வளோ எட்டுவாக ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பொறாமல் பண்ணுறோம். பிக் பண்ணுற இந்த படங்களை பார்த்தோன்னா எனக்குள்ள ஒரு எனர்ஜி இருந்துச்சு, இந்த பசங்களோட நம்மளை ஓடணும். அதுக்கு முதல்ல நன்றி, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்கைட் வாங்கிறதுக்கோ பேசுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ எல்லாம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். நிஜமாக நான் போய் பேச மாட்டேன், பொதுவாக என் ஒய்ஃப் கிட்ட தவிர வெளியே போய் பேச மாட்டேன். ரெண்டாவது வந்து இந்த சினிமா வந்து எப்பயுமே வந்து சினிமாவில் மாஸ்டர்லாம் ஒரு ஆகவே முடியாது. அது மணிகண்டன் ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், பாலாவது யாருமே டேரக்டர்ஸ் தான். மாஸ்டர் ஆகவே முடியாது, லெஜெண்ட் ஆகலாம் முடியாது. அது சும்மா சொல்லிக்கலாம், மரியாதையாக. ஏன்னா சினிமாங்கிறது அது வந்து எவ்ரி ஃப்ரைடே தன்னை பரிணாமிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரைடேயும் அது ஒரு அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடாப்ட் ஆகி வர்றோம், அது கூட வருவோம். அதுபோல் இங்கே யாரை பார்த்து நம்ம பிரமிக்கிட்டாரு, எல்லாரையும் மன்னிக்கலாம், ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்ககிட்ட நிறைய நல்ல விஷயம் எடுத்துக்கலாம். அதுபோல் யாரை பார்த்து பிரமிக்கிட்டாரு, யாரை பார்த்தோம் அவங்களோட வழியெல்லாம் நாங்கள் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்போது மிஸ்கின் படம் பார்த்தா ரசிக்கலாம், ஆனால் மிஸ்கின் படம் தான் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுபோல் ஏன் நான் வந்து லெஜெண்ட் இல்லை, யாருமே வந்து நம்ம பேக்க தேவையில்லை, யாருமே பெருசாக ஏகாலையும் பயம், யாரை பார்த்தோம் மலைக்க தேவையில்லைன்னு சொல்லணும்னா, உங்களுக்கான ஏதோ ஒரு புது விஷயம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும், நமக்கான ஒரு ஏதாவது ஒரு ரூட் கிடைக்கும். அதுதாக யாரையா ஒருத்தவங்களோட பயங்கர ஃபாலோவராகவோ ஒரு தீவிர ரசிகனாகவோ மாறிட்டால் அவங்களோட சாயல் நம்மகிட்ட வந்து மனிஷா தரமே தொடர்ந்து பைத்தியமாக பார்த்தோம்னா நம்மளே யாரையான ஸ்கிரிப்டில் அந்த அடாப்டேஷன் அந்த பாருங்க வாங்குவோம், சங்கர் சார் பார்த்தா வாங்குவோம், பாலா சார் பார்த்தா வாங்குவோம். அதுபோல் நம்ம உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு பெரியாள் அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தை எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவ்வளோ நல்லாயிருக்கு, ரொம்ப நல்ல நாள் இந்த நாள். அவ்வளோதான், அது என்ன சொல்லுவேன், ரொம்ப காலைல கோயிலுக்கு போன பிரசண்டாக நல்ல நண்பர்களை சந்தித்தேன், நல்ல படங்கள் பார்த்தேன். நான் பார்க்குற அந்த எந்தெந்த முகங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சர்ப்ரைஸாக வந்து நானே ஸ்க்ரீன்லேயோ சேனல்லையோ சென்னையில் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். நம்பிக்கைக்கு உண்மையாக சொல்கிறேன், அந்த உழைப்பு அவ்வளோ பேரும் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு சுமாரான கூட்டத்தோடு கூட சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அதாவது கூட்டம் வரணும்னு அவசியம் இல்லை, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பார்மா ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, பத்து சிக்கி பிடி போகுன்ற மாதிரி நம்ம இதாக சொல்ல, அந்த மாதிரி எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தாலும் அது ஒர்த்து. அந்த மாதிரி படங்கள் வந்து நான் பார்த்ததுதான் அவ்வளோ எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது வந்து இந்த டிவி மீடியா வந்து இன்னும் அடுத்த அடுத்த மேடைகளில் இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் இப்போ நான் அடுத்த வருஷம் இவங்க பச்சை ரொம்ப கம்மி பண்ணிங்களேன், ஏதோ ஒரு இங்கேயே ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சோ அது வந்து வேறு ஒன்று பிடிச்சோ சென்னையில் பிடிச்சோ டேரக்டர் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது ஒரு 15-10 பேராக டேரக்டர் ஆகிடுவீங்க நம்பி இருக்கு, நிறைய பேர் கேமரா பண்ண ஆகிடுவீங்க, நிறைய பேர் எல்லா வகையிலையும் முன்னு கொடுத்துருவீங்க நம்பி இருக்கு. அடுத்த டிவி வந்து அடுத்த வருஷம் நிகழ்ச்சி பண்ணுறப்போ அடுத்த டீம் புதுசாக இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ள நீங்கள் வென்றெடுத்து வந்து இந்த மேடையில் நீங்கள் அவங்கள வாழ்த்தி அவங்கள என்கரேஜ் பண்ணி பேசணுங்கிறது என்னோடய வாழ்த்து, என்னோடய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களாக இருக்கிறது. மென்டலி ஸ்ட்ராங் நான், கொஞ்சம் எவ்வளோ ஃபீல் இருக்கும் நான் தாங்கணும், கொஞ்சம் நீப்பேன் தாங்கி. அவர் வர்றப்ப உள்ள வர சொன்னார் புதிய இல்லை விஜய் இளைய தளபதி வச்சு எடுத்தார். அது நான் வந்து விஜயோட பயங்கர ஃபேன், முதல்ல சினிமாக்குள்ள போகிறப்ப விஜயோட விஜய் வந்து என்ன சொல்கிறது, விஜய் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, விஜய் பற்றி ஏதாவது தப்பாக விமர்சனம் வந்துடக்கூடாது. இப்போ விஜயோட வெளியே விஜயை அவ்வளோ நேசிக்கணும் பிடிக்கும் விஜயை. ஸோ நான் ஒரு ரசிகனாக தான் அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டேரக்டர் வேறு ரசிகன் வேறு. அப்புறம் நம்ம டேரக்டராக வேறு மாதிரி இருக்கணும், ஒரு ரசிகனாக வேறு மாதிரி இருக்கணுங்கிறது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று விஜயை வச்சுட்டு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தா அது வந்து ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் வர மாதிரி, விஜயை வச்சுக்கிட்டு ஒரு சுமாரான படமோ அல்லது ரொம்ப சுமாரான படமோ கொடுத்துட்டா அது வந்து ரொம்ப கீழே போகிறது என்ன சொல்கிறோம், வீட்டில் மட்டும் கீழே விட்ட மாதிரி ஏரி வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் கடந்து நான் வந்துட்டேன் நெல்வா. பெரிய டேரக்டரா சின்ன டேரக்டரா அப்படின்லாம் தெரியாது, ஒரு மாதிரி கொஞ்சம் உங்களை போல் சினிமாவை வேறு ஆங்கிலுக்கு பார்க்குறேன். படம் பார்க்கறதுக்கப்புறம் புதிய கீழே ரெகுலர் ஒரு வேலை இதே படத்தில் கொஞ்சம் பாசிட்டிவான படமாக இருக்கும். இதனால் படம் பார்க்க வந்து உங்களுக்கெல்லாம் முன்னாடி 2005
லவ்வுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு படமா, ஒரு சினிமாவை களத்தில் இருக்கிற ஒரு காமெடி மூவியாக இருந்தாலும் வேறு மாதிரி ஒரு டேரக்டரோட பெயின் அப்படிப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியாது, போன வாரம் அது சம்மந்தம். இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு எவ்வளோ வந்து இப்போ இருக்கிற வந்து ஹாலிவுட் டேரக்டர்ஸ் யாருக்கிட்டாலும் தெரியும் உங்களுக்கெல்லாம், வேறு யாராவது எந்த அதர் கண்ட்ரிஸ் டேரக்டர்லாம் பக்காவாக தெரியும், ஹிந்தி டேரக்டர்ஸ் கூட தெரியும், மலையாள டேரக்டர் கலந்து இருக்கணும்னு தெரியும். ஆனால் பழைய நம்மளோட நம்ம தமிழ் சினிமாவில் முன்னாடி நல்ல படத்தில் இருக்கிறவங்களை பற்றி நிறைய பேர் தெரியல. சமீபத்தில் ஒரு பத்து நாள் மாதிரி எங்கேயோ ஒரு சந்திப்பு வந்தேன், ஆபாவனம் அப்படின்னு இது ஆபாவனம் யாருன்னு கேட்டான் அப்படின்னு. டேய் என்னடா அதுன்னு கேட்டா ஆபாவனா தெரியாதடா, இல்லை யார் சார் நான் படங்கள் சொன்னால் தெரியுது செஞ்சுருப்பா அவர்தான்டா முதல் இன்ஸ்டியூட்டில் வந்தவர் எல்லாம் ஆளுநா டீயா இருக்கு அப்படின்னு ஈக்குவலாக வந்து மியூசிக்கில் எல்லாத்தையும் வின் பண்ணுவார் அப்படின்னா கூட. ஓ 2005 என்னுடைய ஏன்னா நான் வந்து எனக்கு இந்த ரெகுலர் பாதையை பிடிக்காது, எனக்கு இந்த ரெகுலராக போகிறவங்களுக்கு போகணும்னு பிடிக்காது, அதனால் அந்த படம் பார்க்க கூட கொஞ்சம் மாற்றி எடுத்தேன். அது இந்த சேட்டவரெலாம் கிடச்சிது எனக்கு. அப்புறம் அந்த எப்பவுமே படங்கள் வந்து வணிகமே விட்டுடுங்க, கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் வரணும், அப்போ தான் சினிமாவில் அங்கே நின்று போராட முடியும், இல்லைனா வெளியில் போயிட்டு வேண்டிதான். அந்த படம் திறமையாளர்களுக்கு முன்னுரிமை மற்றும் வாய்ப்பு கொடுப்பதில் ஆர்வம் காட்டும் விவி மீடியா குழுவிற்கு தமிழகம் முழுவதும் பணிபுரிய ஆர்வமுள்ள ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர்ஸ், எடிட்டர், கேமராமேன், ரிப்போர்ட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ் தேவை. உங்கள் திறமைக்கு வாய்ப்பளிக்க அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்புக்கு 9952675473. மேலும் கல்லூரி மாணவர்கள் கேமராமேன், போட்டோ எடிட்டர், எடிட்டர், கிராஃபிக் டிசைனர் போன்ற பகுதி நேர வேலை செய்ய விவி மீடியா குழுவை அணுகலாம். தொடர்புக்கு 9952675473. உங்கள் விவரங்களை vvmedia2017@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். தமிழ் ஆர்வம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை.